அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் ஓர் உபதேசம் இருக்கும் போது இருவருக்கிடையே தீர்ப்பளிக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபூ பக்ரா ரதி அல்லாஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் கோபமுள்ளவனாக இருக்கும் நிலையில் அவன் தான் எதை செய்கிறான் என்பதை தானே அறியாத ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஒருவன் இருவருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து விசாரித்து அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பான் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு சரியானதாக இருக்காது என்பதே உண்மை ஏனென்றால் இவனே கோபமுடையவனாக இருக்கும் பொழுது தன் நிலை மறந்த நிலையில் இவன் அளிக்கக்கூடிய தீர்ப்பு எந்த வகையில் சரியாக இருக்கும் எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிரச்சனை குறித்து தீர்வளிக்க கூடிய நிலையிலே உள்ள ஒருவர் கோபமுடையவராக இருந்தால் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை குறித்து தீர்ப்பளிப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய கோபம் தணிந்த பிறகே அது குறித்த செயலில் அவர் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேசத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் எனவே ஒரு குடும்பத் தலைவராகவோ ஒரு ஜமாத் தலைவராகவோ அல்லது ஒரு ஊர் பொறுப்பாளராகவோ இருக்கக்கூடிய ஒருவர் பல்வேறு விஷயங்களுக்காக விசாரணை செய்து தீர்ப்பளிக்கக்கூடிய பொறுப்பை தன் கையிலே வைத்திருப்பவர் இப்படிப்பட்ட பொறுப்பில் உள்ளவர்கள் ஏதோ காரணத்தால் கோபமுற்றிருந்தால் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஏதாவது பிரச்சனை அவர்களை தேடி விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடியதாக கூடியதாக வரும்பொழுது அவற்றை புறம் தள்ளி அதாவது தாமதப்படுத்தி அது குறித்து அவர் தீர்ப்பளிப்பதுதான் முறையாக இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அழகிய முறையில் இந்த உபதேசத்தில் சொல்லித் தருகிறார்கள் இதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அனைவருக்கும் வழங்க வேண்டும் வாஹ் ஆனில் அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி